வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கஸ்டோ, நீங்கள் பார்த்துக்கிறது தமிழ் எஃப்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு நல்ல மேனேஜரை சூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு பிளேயரை வந்துட்டு மேக்ஸிமம் ரேட்டுக்கு கொண்டுட்டு போகிறது, அந்த பிளேயரை எப்படி ஒரு மேனேஜர் கூட யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நான் வீடியோவில் பேசுகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது இந்த சீசன் ஃபுல்லாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜரை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஒரு மேனேஜரை சூஸ் பண்ணுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு பொசிஷன் கேம் ஆடுவீங்களா இல்ல கவுண்டர் அட்டாக் ஆடுவீங்களா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட்ல டிசைன் பண்ணிக்கோங்க. அதாவது பொசிஷன் கேம்ல வந்து ஒரு மூணு கேட்டகரி எடுத்துக்கோங்க. பொசிஷன் கேம், அவுட் வைடு, லாங் பால். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொசிஷன் ரிலேட்டடான கேமா தான் இருக்கும். கவுண்டர் அட்டாக்ல பாத்தீங்க அப்படின்னா குயிக் கவுண்டர், லாங் பால் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி இருக்கு. நீங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பொசிஷன் கேமுக்கு ஒரு நல்ல மேனேஜர் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல் ரோமான். அவர் வந்து மான்செஸ்டர் சிட்டியோட ஒரு மேனேஜர். அவர் பாத்தீங்கன்னா நல்ல டீசென்டான ஸ்கோர் அப்படின்னு தான் இருக்கும் பொசிஷனை பொறுத்த வரைக்கும். ஆனா குயிக் கவுண்டர் அட்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோவா தான் இருக்கும். டீசென்டான ஒரு அவரேஜான ஒரு இதுதான் இருக்கும். அதுவே கவுண்டர் அட்டாக் வந்தீங்க அப்படின்னா ஜெல்ட்லர்னு சொல்லிட்டு லிவர்பூலோட மேனேஜர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரெல்லாம் சைன் பண்ணீங்கன்னா குயிக் கவுண்டர் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருக்கும். பட் பொசிஷன்ல இவர் கொஞ்சம் கம்மியா இருப்பார். நாம எந்த மாதிரி மேனேஜரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஒரு ஒரே ஒரு டாக்டிக்ஸ்க்கு மட்டும் நம்ம ஒரு மேனேஜரை சைன் பண்ணிடக்கூடாது. ஒரு மினிமம் ஒரு ரெண்டு இல்லைனா மூணு இருந்துச்சுன்னா கூட பெட்டரா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு அலகிரி அப்படின்ற ஜுவன்டஸோட மேனேஜர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் பொசிஷன் வந்துட்டு டீசென்டான ஸ்கோர் 75 இருக்காரு. அது மட்டும் இல்லாம குயிக் கவுண்டர்ல பாத்தீங்கன்னா 80. இது மட்டும் இல்லாம அவங்க வந்து லாங் வைட்லயும் வந்துட்டு ஒரு டீசென்டான ஸ்கோர்ல இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர். நீங்க இந்த மாதிரி மேனேஜர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட பிளே ஸ்டைல வந்துட்டு நிறைய வேரியேஷன் காட்டுறதுக்கு நல்லா இருக்கும். சோ மேனேஜரை இந்த மாதிரி கரெக்டா சூஸ் பண்ணது மட்டும் பத்தாது, பிளேயரை கரெக்டா சூஸ் பண்ணணும். அதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் இதுல பாக்குறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நெய்மார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெய்மாரோட கார்டு ஓபன் பண்ணி ரைட் சைட்ல ஸ்வாப் பண்ணீங்க அப்படின்னா அவரோட எந்தெந்த ஸ்டைல்ல ஆடுவார் அப்படின்ற மாதிரி அதுல கொடுத்துருப்பாங்க. அதாவது பொசிஷன் எவ்வளவு ஆடுவாரு, கவுண்டர் எவ்வளோ, லாங் பால் எவ்வளோ, அவுட் வைட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவரு நெய்மார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 80 பொசிஷன் ஆடக்கூடிய பிளேயர். இவர் வந்துட்டு நீங்க எல் ரோமன் மேனேஜர்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நெய்மார் வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதாவது பேசிக் கார்ட்லயே, அதாவது பேஸ் கார்ட்லயே பேசிக் லெவல்லயே பாத்தீங்கன்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதுவே நீங்க இவர் அப்டேட் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இவரை பாத்தீங்கன்னா கவுண்டர் வந்துட்டு 58 தான் இருக்கு. ஆனா நீங்க கவுண்டர் அட்டாக் தான் ஆடுவீங்க, ஆனா நெய்மார் எனக்கு அங்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா அந்த நேரத்துல தான் நீங்க வந்து ட்ரெயின் பண்ற ஆப்ஷனுக்கு போகலாம். ட்ரெயின் பண்றதுக்கு எப்படி ப்ரோ நான் வந்துட்டு மேக்ஸிமம் ரேட்டுக்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா டூப்ளிகேட் கார்டுலாம் நிறைய வச்சிருப்பீங்க. ஒரு டூப்ளிகேட் கார்டை நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா அதாவது 5-star இருக்கக்கூடிய ஒரு டூப்ளிகேட் கார்டை ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10,000 எக்ஸ்பி கிடைக்கும். அந்த எக்ஸ்பி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இப்போ அவரோட கார்டுக்கு ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல போயிட்டு முதல்ல லெவல் ட்ரைனிங் பண்ணுங்க. லெவலை வந்து முதல்ல ஏத்தணும். லெவலை ஏத்துறதுக்கு நீங்க உள்ள போயிட்டு எவ்வளோ எக்ஸ்பி, அதாவது 4000 எக்ஸ்பி, 1000 எக்ஸ்பி, அப்புறமா 100 எக்ஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேட்டகரி இருக்கும். நீங்க வந்துட்டு டேரக்டா வந்துட்டு 4000 எக்ஸ்பி வந்துட்டு ஒரு 4 இது யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் மேக்ஸிமம் ரேட்டுக்கு வந்துருவாரு. அவரோட லெவல் வந்துட்டு 18 இருக்குன்னா 18 கிட்ட வந்துடும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னா ப்ரோக்ரஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கட்டுற மாதிரி அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் ரவுண்டில் வந்துட்டு இவ்வளோ ப்ரோக்ரஷன் பாயிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ப்ரோக்ரஷன் பாயிண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா லெவலை வந்துட்டு நீங்கள் பூஸ்ட் பண்ணலாம். அதாவது எந்தெந்த ஸ்கில்ஸை வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு சஜஸ்டட் கொடுத்துருங்க, அது அந்த பிளேயருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுவோம். அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு 5-6 ஒரு டோக்கன் மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நீங்கள் பின்னாடி வெளியில் வந்தீங்கன்னா இவங்களை ஃபஸ்ட்டு ட்ரெயின்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொஃபிஷியன்சி பிளே ஸ்டைல் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது மேனேஜர் கூட அவங்க எப்படி கொலாபரேட்டாக இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான். நீங்கள் அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன பர்டிகுலராக எந்த பிளே ஸ்டைல் உங்களுக்கு வேணும், அதாவது இவர் வந்துட்டு கவுண்டர் அட்டாக்ல கம்மியாக இருக்காரு அப்படின்னா இப்போ போயிட்டு நீங்கள் அந்த கவுண்டர் அட்டாக்ல போயிட்டு அந்த ப்ரொக்ரஷன் பாயிண்ட் ஒரு 2 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவரோட கவுண்டர் அட்டாக்ல அவரோட பிளே ஸ்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான். இது ஒரு கான்செப்ட், இந்த கான்செப்ட் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, ரொம்ப ஈஸியான விஷயம். இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா லைவ் போடுவோம், அப்போ வந்துட்டு கண்டிப்பாக கேளுங்க. நான் இதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு லைவ்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ மக்களே, இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.